பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் நாம் ஒட்டகச் சிவிங்கி பற்றிய சுவாரஸ்யமான உண்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒட்டகச்சிவிங்கி இவ்வுலகில் இருக்கக்கூடிய உயிரினங்களிலேயே உயரமான உயிரினம் என்று நம் அனைவருக்கும் தெரியும். இவைகள் மிகவும் நீண்ட கழுத்து மற்றும் கால்களை கொண்டுள்ளது. இவைகள் பெரும்பாலும் கிழக்கு ஆப்பிரிக்காவில் வாழ்கின்றன. ஒட்டகச்சிவிங்கியின் நாக்கு கருநீல நிறத்தில் இருக்கும். இவைகள் மிகச்சிறந்த கண் பார்வை உடைய ஒரு உயிரினமா. எடுத்துக்காட்டாக 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு விலங்கு பார்ப்பதும் இதற்கு தெரியும். ஒட்டகச்சிவிங்கியால் மணிக்கு 35 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட முடியும். பிறந்த 1 மணி நேரத்திற்குள் நிற்கவும் சில சமயம் ஓடவும் ஒட்டகச்சிவிங்கிகளால் முடியும். 2 நாட்களுக்கு 1 முறைதான் ஒட்டகச்சிவிங்கிகள் தண்ணீர் குடிக்கும். எப்போதும் இலைகளை அசை போடுவதை வழக்கமாக கொண்ட இவைகள் நாளொன்றுக்கு 35 கிலோ உணவை உட்கொள்ளுமாம். ஒட்டகச்சிவிங்கிகளின் கால்கள் மிகவும் வலிமையானவை. ஒரே அடியில் சிங்கம் புலி போன்ற விலங்குகளை கூட வீழ்த்திவிட முடியும். இவ்வளவு உயரமான விலங்கு நாளொன்றுக்கு 5 நிமிடம் மட்டுமே தூங்குமாம். இவைகளின் இதயத்தின் எடை 10 கிலோகிராம் ஆகும். வயிற்றை தவிர ஒட்டகச்சிவிங்கிகளின் உடல் முழுவதும் புள்ளிகள் காணப்படும். புள்ளிகளின் அமைப்பு ஒவ்வொன்றிற்கும் தனித்துவமானது, அதாவது மனிதர்களின் விரல் ரேகையை போன்றது. இவற்றின் முன்னங்கால்கள் பின்னங்கால்களை விட 10% நீளமானது. பெண் ஒட்டகச்சிவிங்கிகள் ஆண் ஒட்டகச்சிவிங்கிகளை விட எடையிலும் உயரத்திலும் குறைந்தவை. இவை நின்றபடியே குட்டி ஈனுவதில் மிகவும் குறிப்பிடத்தக்கது. இவைகளின் நீண்ட நாக்கு இலை தலைகளை சுற்றி வளைத்து உண்பதற்கும் மற்றும் மூக்கை சுத்தப்படுத்துவதற்கும் பயன்படுகிறது. இவைகள் பெரும்பாலும் ஆப்பிரிக்கா கண்டத்தில் இறைச்சிக்காக வேட்டையாடப்படுகின்றன. வடகிழக்கு கென்யாவின் கானகத்தில் வெள்ளை நிற அரிய வகை ஒட்டகச்சிவிங்கியை கண்டுபிடித்தனர். அவைகளின் ஒரு குடும்பத்தை 2017 கண்டறிந்தனர். அவைகளின் 2 ஒட்டகச்சிவிங்கிகளை வேட்டையாடிகள் வேட்டையாடி விட்டனர். இதன் தோலில் உள்ள நிறமி குறைபாட்டால் தான் இந்த ஒட்டகச்சிவிங்கிகள் வெள்ளை நிறத்தில் காணப்படுகின்றன. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்கள் வேணும்னா மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.